இறை தூதர் நபிகள் நாயகம் மற்றும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் தமிழக முதல்வர் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பி வரும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த சமூக வலைதளத்தை முடக்க வேண்டும் என கூறி ஜனநாயக அமைப்புகள் சார்பில் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. சமூக வலைதளத்தில் கோல் வாழ்த்துகர் மற்றும் RSS இயக்க தலைவர் மோகன் பகவத் படத்துடன் கூடிய சமூக வலைப்பக்கத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் இறை தூதர் நபிகள் நாயகம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம் மற்றும் தமிழக முதல்வர், விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் குறித்து அவதூறு பரப்பும் வகையிலும் பெண்களை ஆபாசமாக சித்தரிக்கும் வகையிலும் புகைப்படம் வெளியிட்டு ஜாதி மத மோதல்களை தூண்டும் வகையில் கருத்துக்களை பதிவிட்டு வரும் சமூக வலைதளத்தை முடக்க வேண்டும், இந்த சமூக வலைதளத்தில் கருத்துக்களை வெளியிட்டு வரும் நபரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சி, காங்கிரஸ் கட்சி, சிறுபான்மை பிரிவு, தாயக மக்கள் கட்சி, ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பு சார்பில் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. அப்போது காங்கிரஸ் கட்சி சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் மைதீன், ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் முகமது ஜான், தாயக மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் ரபிக் அகமது மற்றும் வழக்கறிஞர் பத்மநாதன், விடுதலை சிறுத்தை கட்சி கிளைச் செயலாளர் நூர் முகமது இப்ராஹிம், ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழக மஹபூப் பாஷா ஆகியோர் உடனிருந்தனர். அந்த ஃபேஸ்புக்கு பக்கத்தில் அந்த ப்ரொஃபைல் அதில் படம் என்னவாக இருக்குன்னா, மோகன் பகவத், கோல்வாக்கர், நடுவில் ஒரு சாமி படம் இருக்குது. அந்த ஃபேஸ்புக் பக்கத்தில் தொடர்ந்து அசிங்க அசிங்கமாக கெட்ட வார்த்தை இல்லை இஸ்லாத்தை பற்றி, முஸ்லீம்கள் தங்களின் உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய இறை தூதரை பற்றி, அவங்களுடைய மனைவிமார்களை பற்றி, கிறிஸ்தவத்தை பற்றி, பாதிரிமார்களை பற்றி, மதிப்பிற்குரிய அம்மா அன்னை தெரேசா அவங்கள பற்றி அசிங்கமாக, அதுபோக மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பற்றியும், எங்கள் கட்சியினுடைய எழுச்சி தமிழர் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை பற்றியும், நவீன இந்தியாவின் சிற்பின்னு சொல்லக்கூடிய நம்ம மாமா நேரு அவர்களை பற்றியும் மோசமாக பதிவிடுறேன்னா ரொம்ப அறிவறுக்கத்தக்க, கேவலமாக அசிங்கமாக கெட்ட வார்த்தைகளில் பதிவிட்டுக்கிட்டே வர்றத, நேற்று ஒரு இரவு ஒரு 9 மணி இருக்கும் அந்த ஃபேஸ்புக் பக்கம் அதில் போய் பார்த்தா அது நம்மளாலேயே வந்து ஜீரணிக்க முடியல, சகிக்க முடியல, அதிர்ச்சியாக இருக்குது. எப்படி வந்து அரசு இதை விட்டுக்கு விட்டு வருது, காவல்துறை எப்படி விடுது அப்படிங்கிறது தெரியலை. ஆகவே இது போன்ற பொய்யான பரப்புகளையும் வெறுப்புகளையும் பிரிவினையும் கண்ணீத்துக்குரிய தலைவர்கள் மீது ஆபாசமாக பதிவிடுவதையும் கண்டித்து அவன் மீது கடுமையான சட்டங்களின் கீழே வந்து நடவடிக்கை எடுக்கணும், அந்த ஃபேஸ்புக் பக்கத்தை ரத்து செய்யணும் என்று கோரிக்கை வைத்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக, காங்கிரஸ் சார்பாக, ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, தாயக மக்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் இங்கே வந்து மனு அளிக்க வந்திருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.